எப்பவுமே வந்து மாடு கண்ணு போட்டதும் வந்து அந்த சீம்பால் வந்து நம்ம கறந்துடணும். சீம்பால் வந்து கண்ணுக்குட்டி வந்து கொஞ்சம்தான் பால் குடிக்கணும். அதிகமாக குடிச்சிதுன்னு வச்சிங்களேன் அப்புறம் லூஸ் மோஷன் ஆக ஆரம்பிச்சிடும், அப்புறம் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடும். அதனால் சீம்பால் வந்து கொஞ்சமாக குடிச்சதுன்னு வந்து நாம் வந்து இருக்கிற சீம்பால் வந்து கறந்துடணும். பால் வந்து தெளிகிற வரைக்குமே வந்து அதிகமாக பால் வந்து கண்ணுக்குட்டிக்கு விடக்கூடாது. சுற்றி சுற்றி வரார் இவருடைய பாலெல்லாம் நான் கறந்துடுறேன்னு சுற்றி சுற்றி வரார். பால் பால் தெளிகிற வரைக்குமே வந்து நம்ம கொஞ்ச நேரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு வந்து பால் கொடுக்கணும், இல்லைன்னா வந்து அது வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகிடும். அதுக்கப்புறம் பால் தெளிஞ்சதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கூட அது குடிக்க விடலாம். ஏன்னா அதுக்கு பால் போனால் தான் அது வந்து நல்லா எழுந்து நடக்கும், அதுக்கும் சத்து வரும். ஏன்னா ஆரம்பத்தில் வந்து அதுக்கு பால் மட்டும்தான், மற்றது எதுவுமே சாப்பிடாது. அதனால் அதுதான் வந்து ஒரு நிறைய பால் பாப்பாவுக்கு தான் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நமக்கு தேவைன்னா கொஞ்சம் கறந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.